தஞ்சாவூர் சமையல மண்மணம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே. கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வானு விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற 60 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர், அடையார், ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு. ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம். விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கறோம். வாயு மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வர வரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாஹா. உலகெங்கும் வாழும் ஆதன் ஆன்மீக அன்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதனின் நல்வாழ்த்துக்கள் வணக்கங்கள். நம்ம இன்றைய நிகழ்ச்சியில் 2023 ஆம் ஆண்டு நடைபெறப்போகிற சனிப்பெயர்ச்சியுடைய பலன்களை பார்க்க போகிறோம். 2023 ஆம் வருஷம் ஜனவரி 17 திருக்கணிதப்படி சனி பகவான் மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். தன்னுடைய மூல திரிகோண வீட்டிற்கு அவர் செல்கிறார். பொதுவாகவே இந்த பெயர்ச்சிகளில் நம்ம மிகுந்த முக்கியத்துவம் யாருக்கு தருகிறோம் என்று சொன்னால், ஒன்று குரு பகவானுக்கு கொடுக்குறோம், மிக முக்கியமாக சனி பகவானுக்கு கொடுக்குறோம். குரு பகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிற போது ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறுகிறது. எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்தோடு காத்திருப்பாங்க. குரு பெயர்ச்சியாமே அது எப்போ வருது, எனக்கு நல்லது நடக்குமா சார் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக காத்திருப்பாங்க. ஏன்னா குரு பகவான் சுபமான விஷயங்களை, சந்தோஷமான விஷயங்களை, செல்வ வரத்தை எல்லாம் அள்ளி தருகிறார் அப்படின்னு ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ளே. அதே நேரத்தில் சனிப்பெயர்ச்சி வருகிறது அப்படின்னா நம்மளுடைய வரக்கூடிய கிளையன்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பயத்தோடு கேட்பாங்க, சார் சனிப்பெயர்ச்சியாமே எப்போ சார், இந்த சனிப்பெயர்ச்சியானால் எங்களுக்கு ஒன்றும் தொந்தரவு இருக்காதுல்ல சார் அப்படின்னு கேட்பாங்க. சனி பகவான் மீது ஒரு பயம். அந்த சனி பகவான் எல்லா நேரங்களிலும் தொந்தரவு தந்துடுறது இல்லை. நம்முடைய கர்ம பலன்களை அனுசரித்து தான் நமக்கு பலன்களை எல்லாம் சனி பகவான் தரார். எல்லா நேரத்திலும் எல்லா ராசிக்கும் ஒரு கெடுதல் தருகிறார் என்ற பொதுவான ஒரு கருத்துக்கு எண்ணம் நம்ம வச்சுக்கக்கூடாது. சனி பகவான் பல நன்மைகளை தருவார். 7.5 சனி காலங்களில் பலருக்கு திருமணம் ஆகிறது. சனி பகவான் நல்லநிலையிலே வருகிற போது நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. நிறைய சொல்லிட்டு போகலாம், சனி பகவானுடைய பெருமைகளை நிறைய சொல்ல முடியும். ஓம் காகத்வஜாய வித்மகே கட்ககஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதையாதுன்னு சனி பகவானுடைய காயத்ரி சொல்கிறது. இந்த காயத்ரி மந்திரத்தை எவர் ஒருவர் தினந்தோறும் பலமுறை சொல்கிறாரோ அவருடைய வாழ்க்கை நல்லா இருக்கு. இப்போ இந்த 2023 ஆம் ஆண்டு நடைபெறப்போகிற இந்த சனிப்பெயர்ச்சி, 2.5 ஆண்டு காலம் இல்லையா சனிப்பெயர்ச்சி காலம், இந்த காலகட்டத்தில் எந்தெந்த ராசிகளுக்கு என்ன என்ன பலன்களை தரப்போகிறார் அப்படின்னு பார்க்க போகிறோம். எனதருமை மேஷ ராசி அன்பர்களே, காலபுருஷ தத்துவத்தில் முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேஷ ராசி ஒரு குடும்பத்திலே இருக்கக்கூடிய தாயின் தலைமகனை போன்ற ராசி. அந்த தலைமகனுக்குத்தான் பல பொறுப்புகள் வீட்டில் இருக்கும். தன்னுடைய சகோதரனை முன்னேற்றுவது, சகோதரியுடைய திருமணத்தை பார்த்து கொள்வது, அந்த குடும்பத்தை உடைய நல்நிலைக்கு அவன் ஒரு தூணாக இருப்பது என்றெல்லாம் மூத்த பிள்ளைக்கு வீட்டில் அவ்வளவு கடமைகள் இருக்கும். பின்னால் போக போக வரக்கூடிய கடைசி பிள்ளைகளை விட மூத்த பிள்ளைகளுக்கு பொறுப்பு இருக்கும். அப்படித்தான் ராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய இந்த மேஷ ராசி என்பது மிக முக்கியமான ஒரு ராசி. இந்த ராசிக்கு 10ஆம் இடத்திலே சனி பகவான் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறார். அவர் லாபஸ்தானத்துக்கு போகிறார். இப்போது இந்த சனி பகவானுடைய இந்த காலகட்டம் கர்மச்சனி காலம் என்று சொல்லப்பட்டது. ஏற்கனவே இருக்கிறார் பாருங்க அந்த ஸ்டேஜ். அதில் மிகப்பெரிய துன்பங்களை எல்லாம் மேஷராசிக்காரர்கள் அனுபவித்து விட்டார்கள். தனக்கு யார் மிக நெருக்கமானவர்களோ, தன் இதயத்திற்கு மிக நெருக்கமானவர்களை இழந்து விட்டு அந்த மேஷராசிக்காரர்கள் நெருப்பின் மீது விழுந்த ஒரு வண்ணத்து பூச்சியை போல துடித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு காலகட்டம் அவர்களுக்கு. இன்னும் சில இடங்களில் வேலை வாய்ப்பு பறிபோய் அந்த மேஷராசி இளைஞர்களும் மிடில் ஏஜை சேர்ந்தவங்களும் புலம்பின புலம்பல்கள் அதிகம். அவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான பயிற்சியாகத்தான் இந்த 2023 ஆம் ஆண்டு நடைபெறப்போகிற இந்த சனி பெயர்ச்சி அமைகிறது.
இந்த சனி பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்திற்கு வரார். அந்த வார்த்தையவே நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். லாபத்திற்கு வரக்கூடிய சனி பகவான் வாழ்க்கையுடைய மிகப்பெரிய மேன்மைகளை லாபத்தை தரப்போகிறார். பொதுவாகவே சனி பகவானுக்கு 3, 6, 11 ஸ்தானங்கள் அற்புதமான ஸ்தானங்கள். அந்த 11 ஸ்தானத்துக்கு மேஷராசிக்கு அவர் வரார் அப்படின்னு சொல்கிற போது, யாருக்கெல்லாம் வாழ்க்கையிலே மிகப்பெரிய கஷ்டங்கள் இருந்ததோ அந்த கஷ்டத்தில் இருந்தெல்லாம் இப்பொழுது விடிவு காலம், யாருக்கெல்லாம் தன்னுடைய குடும்பத்திலே சிக்கல்கள் இருந்ததோ அந்த சிக்கல்களிலிருந்து விடிவு காலம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். உத்தியோகத்தில் ஒரு ப்ரமோஷனை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தீங்க, அந்த ப்ரமோஷன் கிடைக்கல, இந்த காலகட்டத்தில் நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும். எந்த ஒரு முடிவும் நீங்கள் நிதானித்து எடுக்கணும், அதுதான் முக்கியம். சனி பகவானுடைய 3 பார்வை உங்களுடைய ராசி மீது விழுகிறது அப்படிங்கிற போது, எந்த ஒரு விஷயத்திலும் நிதானித்து முடிவெடுத்தால் மிகப்பெரிய வெற்றிகள் உண்டு. அதே போல உங்கள் வீட்டில் ஏதாவது சுபகாரிய தடைகள் இருந்தால் அந்த தடைகள் எல்லாம் விலகி உங்களுடைய உங்களுக்கு, நீங்கள் மேஷராசியை சேர்ந்தவராக இருந்தால் உங்களுக்கு, இல்லைனா உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் பேரன் பேட்டிகளுக்கு எல்லாம் சுபகாரிய செய்திகள் இப்பொழுது கூடி வரும். குடும்பத்தில் திருமணம், சுபகாரியங்கள் எல்லாம் கூடி வரும். பணியாளர்களால் யாருக்கெல்லாம் தொந்தரவு இருந்ததோ அந்த தொந்தரவுகள் எல்லாம் நீங்கும். நீண்ட தூர பயணங்கள், வெளிநாட்டு வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்கும். மருத்துவ செலவுகள் குறையும். மனதிலே சந்தோஷம் குடிகொள்ளும் ஒரு அற்புதமான காலமாகத்தான் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அமையப் போகிறது. இந்த காலகட்டத்தில் மேஷராசிக்காரர்கள் யாரை வழிபடணும், இந்த சனீஸ்வர பகவானுடைய அருளை பெற வேண்டுமானால் இவர்கள் வடுக பைரவரை வழிபடணும். அந்த வடுக பைரவரை வழிபட்டு கொண்டு நாய்களுக்கு உணவிட்டு வர வேண்டும். எந்த கஷ்டம் இருந்தாலும் விலகும். மேஷராசிக்கு ஒரு அமோகமான பலனை தரப்போகிற அற்புத சனி பெயர்ச்சியாக 2023 ஜனவரி மாதம் நடைபெறப் போகிற இந்த திருக்கணிதப்படியிலான சனி பெயர்ச்சி அமைகிறது. எல்லா நலமும் நீங்கள் பெறப்போகிறீர்கள். எனதருமை ரிஷபராசி என்பர்களே, இந்த ரிஷபராசிக்கு சனீஸ்வர பகவான் யோகாதிபதி. பொதுவாக ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைய நன்மைகளை அவர் செய்ய வேண்டும். இப்பொழுது சனி பகவான் உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்திலிருந்து 10 ஸ்தானத்துக்கு போகிறார். இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பாக்கிய ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிற போதே குடும்பத்திலே சுபகாரியங்களுக்கான அடிப்படை முகாந்திரங்களை உருவாக்கி வைத்திருப்பார். வெளிநாட்டிலே பலருக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை அவர் உருவாக்கி தந்திருப்பார். அதாவது அவருடைய முயற்சியாவது தொடக்கி கொடுத்திருப்பார். நிறைய பேருக்கு வேலை மாற்றம் செய்யணுங்கிற எண்ணத்தை கொடுத்திருப்பார். இப்போ 10 ஸ்தானத்திற்கு சனி பகவான் வருகிறார் அப்படின்னு சொல்கிற போது, வேலை பார்க்கிற இடங்களிலே நாம் நிதானமான போக்கை கடைபிடிக்க வேண்டும். யாரையும் பகைச்சிக்க முடியாது. புதிய வேலை மாற்றத்திற்கு நம்முடைய மனசு தயாராக இருக்கணும். நான் இந்த இடத்துல தான் இருக்கேன், எவ்வளவு குறைவு இருந்தாலும் இந்த இடத்துல தான் இருப்பேன், இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடியவர்களை கூட அசைத்து பார்க்கும். நாம் பணியாற்றக்கூடிய நிறுவனங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நிறுவனங்கள் கை மாறும். அப்போது ஒரு அமால்கமேஷன் நடக்கலாம், நம்மளுடைய நிறுவனம் மாற்றப்படலாம், எவ்வளவோ சூழல்கள் இருக்கும். ஆகவே வேலை மாற்றம் என்பதை நாம் நம்முடைய மனது ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். அதே போல் நிறைய பேருக்கு வந்து இப்போ கேட்டிங்கன்னா இடம் மாற்றம், வேலை மாற்றம், இதில் யாருக்கு ரொம்ப நல்லதுன்னு கேட்டிங்கன்னா, வெளிநாட்டில் போய் வேலையை பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போ நல்ல வாய்ப்பு, வெளிநாட்டில் பணிபுரியக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இந்த ரிஷபராசிக்காரர்களில் இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் வீடு மாற்றம் செய்வீர்கள். இந்த காலகட்டத்தில் பெற்ற தாயார் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய உடல் நலத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். அம்மாவுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்குன்னா ஒரு மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும், இதெல்லாம் முக்கியம். அதே போல் வீட்டை பராமரிக்கக்கூடிய வேலை, இந்த 2.5 காலத்தில் வீட்டை இடித்து கட்டுறது, வீட்டை பராமரிக்கிறது, அதை செப்பனிடுவது போன்ற விஷயங்களை எல்லாம் செய்வீர்கள். கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் கல்வியில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும், இது ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டத்தில் காலையில் எழுந்து சுறுசுறுப்பாக எழுந்து படிப்பது அப்படி இருந்தால் சனி பகவான் உங்களுக்கு தீங்கு செய்ய மாட்டார். ரிஷபராசி மாணவர்கள் புரிஞ்சுக்கணும், அதிகாலையில் எழுந்திருக்கணும், 4:30 எழுந்து படிக்க ஆரம்பிக்கணும், நீங்கள் ஜெயிக்க முடியும். அதே போல் இந்த சனி பகவானுடைய பார்வை என்று சொல்வது உங்கள் உத்தியோக விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, ரிஷபராசிக்கு அவர் 7 ஸ்தானத்தை பார்க்க போகிறார். ஸோ வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாக்கி வெளிநாட்டில் நல்ல உத்தியோகத்தை கொடுப்பார். நீங்கள் வேலை பார்க்கும் இடங்களில் நிதானத்தை கடைபிடியுங்கள். குடும்பத்து பெரியவர்களுடைய உடல் நலத்திலே அக்கறை செலுத்துங்கள். நிறைய பேருக்கு விஆர்எஸ் வாங்குகிற எண்ணம், வேலையிலிருந்து ஓய்வு பெறக்கூடிய எண்ணம், இந்த மாதிரியான சிந்தனைகள் இப்பொழுது பெருகும். புதிய வேலை மாற்றத்திற்கு தயாராக இருந்தாலே நன்றாக இருப்பீர்கள். உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய
ஒரு சனிப்பெயர்ச்சியாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த பெயர்ச்சி அமைகிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பத்திரகாளி. பத்திரகாளியை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நீங்கள் வழிபட்டு வந்தால் உங்களுடைய வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும். சனி பகவான் உங்களுக்கு நல்ல அனுக்கிரகம் புரிவார். எனதருமை மிதுன ராசி அன்பர்களே, அற்புதமான மனிதர்கள் மிதுன ராசி மனிதர்கள். காற்றைப் போல வேகமாக தங்களுடைய சிந்தனைகளை செலுத்தக்கூடிய மிகச்சிறந்த மனிதர்களாக விளங்கக்கூடிய உங்களுக்கு பொற்காலம் பிறக்கிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது பொற்காலம் பிறக்கிறது. சனி பகவான் அஷ்டமத்து சனியாக இருந்தால் ஆட்டி படைச்சிட்டார். பொதுவாக மிதுன ராசிக்கு சனி பகவான் நண்பன், மிதுன ராசி அதிபதியான புதனுக்கு சனி நண்பன் அப்படிங்கிறதுனால சிற்சில நேரங்களில் மூச்சு விடுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தார். இந்த சனி பகவான் என்ன இருந்தாலும் அட்டமஸ்தானத்தில் இருக்கிற போது நீங்கள் பட்ட அல்லல்கள் அதிகம். கணவன் மனைவி உறவில் கூட பிரச்சனை, வருமானத்தில் சில நேரம் வருது பல நேரம் வரலை, அப்படிப்பட்ட பிரச்சனை, பற்கள் சம்பந்தமான பிரச்சனைகள், இப்படி நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சீங்க. நெருங்கிய உறவினரை, நெருங்கிய சொந்தத்தை, பந்தத்தை, வாழ்க்கையிலே உங்கள் நலனே உயிராக கருதியவர்களை கூட நீங்கள் இழந்தீர்கள். அஷ்டமத்து சனி இப்படி ஆட்டி படைச்சி செல்லியா, இப்பொழுது உங்களுக்கு பொற்காலம் பிறக்கிறது. மதுர ராசிக்காரா ரொம்ப சந்தோஷப்படலாம், தலைநிமிரலாம், மகிழ்ச்சி அடையலாம். ஒரு கோடீஸ்வர வாழ்க்கை உதயமாகிறது மிதுன ராசிக்கு, அதை மனசில் வச்சுக்கணும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது ஒன்பதாம் இடத்திற்கு சனி பகவான் டிராவல் பண்ணுறார். ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருந்திருக்கும், அட்லீஸ்ட் ஒரு சுற்றுலாவாவது நான் ஃபாரின் போயிட்டு வரணுங்க, எனக்கு அந்த வாய்ப்பு வருமாங்க அப்படின்னு எதிர்பார்த்துருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ ஃபாரின் போயிட்டு வர வாய்ப்பு, ஒரு சுற்றுலாவாவது சென்று வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. நிறைய பேருக்கு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிற வாய்ப்பு இப்போ கிடைக்கும். நல்ல ஒரு வேலை, அங்கே வேலைக்காக செட்டில் ஆகிறது, அந்த சூழ்நிலைகள் இருக்கும். ஒரு பாஸ்போர்ட் விசா சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் யாருக்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சால்வ் ஆகும். வெளிநாட்டில் நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு நிரந்தரமாக அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன், என் விசா சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்குன்னா அதெல்லாம் இப்போ சால்வ் ஆகும். தன வரத்திலே இருந்த தடைகள், சனி பகவான் ரெண்டாவது ஸ்தானத்தை பார்த்து பொருளாதார வரவிலே பல தடைகளை கொடுத்துட்டுருந்தார், இப்போ தடைகள் எல்லாம் விலகிறது. மூத்த சகோதரத்துடைய உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் அதிக அக்கறை எடுத்துக்கணும். எந்த ஒரு விஷயத்துலையும் இங்கே கம்யூனிகேட் பண்ணும்போது கவனமாக இருங்க. ஒரு ஆம்பிகூட்டி இல்லாமல் இல்லை நீங்கள் மாட்டிக்காடல் போய் இப்போ கம்யூனிகேட் பண்ணணும், எதுலையும் மாட்டிக்கக்கூடாது. இந்த சனி பகவானுடைய பார்வை உங்கள் எதிரிகள் ஸ்தானத்தின் மீது விழுகிறது. இந்த எதிரிகள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். சில எதிரிகள் இப்பொழுது வீரகுண்டு எழுந்து உங்களுக்கு நல்லவர்கள் போல் நடித்து அழிக்கி பார்ப்பார்கள், அதுவும் நடக்கும். ஆனால் அவங்களெல்லாம் நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டு வந்துடுவீங்க. இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு நல்ல பொருளாதார உயர்வு, அது ஒரு அற்புதமான விஷயம். இரண்டாவது, இதுநாள் வரை நல்ல குடும்ப வாழ்க்கை அமையாதவர்களுக்கு அருமையான குடும்ப வாழ்க்கை அமைகிறது. வேலை பார்க்க இடங்களிலே அவமானப்பட்டவர்கள், தலைகுனிந்தவர்கள் இப்பொழுது தலைமிருந்து வாழப்போகிறீர்கள். நிறைய அவமானங்களை கடந்த காலகட்டத்தில் அஷ்டமத்து சனியில் நீங்கள் சந்திச்சிட்டீங்க, இல்லைன்னு மறுக்க முடியாது இல்லைங்களா. இப்போ தலைமிருந்து நீங்கள் வாழப்போகிறீர்கள். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாசு குறையாத மன்னவன் நீ என்று போற்றி புகழ வேண்டும் கவிஞர் எழுதினார் பாருங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை அமையப்போகுது. குடும்பத்திலே ஒரு நெருக்கம், பிள்ளைகளுடைய ஆதரவு, பொருளாதாரத்தில் உயர்வு, நல்ல கௌரவ பதவிகள், வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலே மிகப்பெரிய மரியாதை, புதிய வேலை எதிர்பார்க்கக்கூடிய இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, கல்வியிலே நல்ல உயர்வு என்று அற்புதமான காலகட்டம் மிதுன ராசி அன்பர்களுக்கு அமைகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இன்னும் நன்மைகள் நடக்க ஆஞ்சநேயரை வழிபடணும். இந்த ஆஞ்சநேயரை சனிக்கிழமைகளிலே மிதுன ராசிக்காரர்கள் வழிபட்டு கொண்டு வந்தால் இந்த சனி பெயர்ச்சி பல அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையிலே தரும். எனதருமை கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு என்றைக்குமே ஈரமான மனது, பிறர் மீது காட்டக்கூடிய பாசம் மீண்டும் நமக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு கவலை. இப்போ உங்களுக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் இருந்துட்டு இருக்கார். ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கிற போதே கொஞ்சம் அப்படியே குடும்பத்துக்குள்ள சலசலப்புகள், கணவன் மனைவிக்கு இடையில் பிரச்சனை, ஒருவேளை சமாதானமாகி பெரியவங்க நம்மளை சேர்த்து விட்டால் கூட எந்த நேரத்தில் பிரச்சனை வந்துருமோன்னு வாயை மூடிக்கிட்டு அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா. இந்த கடகராசிக்காரர்களுக்கு இப்பொழுது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி மகரத்திலிருந்து கும்பத்திற்கு எட்டாம் இடத்திற்கு பயிற்சி அடைகிறார். அட்டமத்து சனி ஆரம்பிக்கிறது. சனி பகவான் தன்னுடைய மூலத்திரிகோண ஸ்தானத்துக்கு தான் போகிறார். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா ரொம்ப தூய்மையாக இருக்கணும்.
தினந்தோறும் தலை குளிக்கக்கூடிய ஒரு பழக்கம் வரணும். சனிக்கிழமைகளிலானால் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அதே போல் உங்களுடைய வெளியிடத்துக்கு போயிட்டு வரீங்க, கால்களை சுத்தப்படுத்தி கொண்டு தான் வீட்டுக்கு வரணும். நகங்களில் அழுக்கு சேராதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் இந்த கடகராசிக்காரர் ரொம்ப கவனமாக பார்த்துட்டேன்னா இந்த சனிப்பெயர்ச்சி அற்புதமான பலன்களை தரும். இந்த சனிப்பெயர்ச்சியில் என்ன ஒரு விஷயம்னா, சனி பகவான் உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்குறார். அப்பப்போ ஒரு வாக்குவாதம், கணவன் சொல்வது மனைவிக்கு பிடிக்காது, மனைவி பேசுவது கணவனுக்கு பிடிக்காது, ஏதோ ஒரு வாக்குவாதம். பொருளாதார ரீதியாக திட்டமிட்டு வாழணும். சில மாதங்கள் பணம் வரும், சில மாதங்கள் பணம் வராது. வராத மாதத்தை செலவு எப்படி நாம் சமாளிப்பது என்பது என்கிற எண்ணத்தை வளர்த்து கொண்டு பணம் வருகிற போதே கொஞ்சம் சேமித்து வச்சுக்கணும், வராத மாதத்துக்கு பயன்படுத்திக்கணும். அப்படி நீங்கள் தப்பிச்சுட்ருவீங்க. பற்கள், தாடைகள், ஈறுகள், இதில் பிரச்சனை வரும். ரொம்ப கால்சியம் குறைபாடு, அயன் குறைபாடு, இதெல்லாம் இப்போ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கணும். யாரிடமும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபடுகிற போது, நான் இளம் தலைமுறையினருக்கு சொல்கிறேன், பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபடுகிறேன்னு சொல்லி போதை பழக்கத்திலே அடிமையாகி விடக்கூடாது. அது வாய்ப்புகள் இப்போ வரும், எச்சரிக்கையாக இருக்கணும். அதே நேரத்தில் நல்ல பதவிகள் வந்து சேரும். பதவி வரும்போது பணிவு வர வேண்டும். நாங்கள் அந்த பணிவையும் வந்துருச்சுன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அதே மாதிரி புதிய வேலை வாய்ப்பு தேடக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இருக்கும். இப்போ நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் சிலருக்கு கான்ட்ராக்ட் பேசிஸில் வேலை வாய்ப்பு, சிலருக்கு வேலை பார்த்துக்கிட்டு பார்க்கக்கூடிய இடத்துலையும் நெருப்பு மீது இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு, எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ தெரியலையப்பா அப்படின்னு ஒரு சூழ்நிலை, அதெல்லாம் இருக்கும். ஆக குடும்ப வாழ்க்கை, அதை போல் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில், இந்த இடங்களிலெல்லாம் பொறுமையை நீங்கள் கடைபிடிப்பீர்களானால் இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு அமையும். அதே மாதிரி தீய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் ஒதுக்கி வையுங்கள், கூடா நட்புகளை ஒதுக்கி வையுங்கள். பொருளாதார ரீதியாக நல்ல வளங்கள் பெருகுவதற்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் சொர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபடணும். தனம் தரும் வைரவன் தளிரடி பணிந்திடின் தளர்வுகள் தீர்ந்துவிடும். மனம் திறந்தவன் மலர்பதம் பணிந்திடின் மகிழ்வுகள் வந்துவிடும். சினந்தவிருந்த அன்னையின் சின்மைய புன்னகை சிந்தையில் ஏற்றவனே தனக்கிலே ஈடு யாருமே என்று தனமழை புழிந்திடுவான் அப்படின்னு சொர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபடணும். அந்த சொர்ணாகர்ஷண பைரவரை வழிபட வழிபட எல்லா வகையான நன்மைகளும் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இந்த காலகட்டத்தில் நல்ல பண வளர்ச்சி, குடும்பத்தில் சந்தோஷம், மன மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கணும்னா சொர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபடுங்கள். வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் நிம்மதி கிடைக்கணும். வெளிநாடுகளில் இருப்போருக்கு பிரச்சனை வரப்படாது, நல்லபடியாக இருக்கணும்னா பைரவர் வழிபாடு, குறிப்பாக சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு கடகராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலன்களை அள்ளித்தரும். எனதருமை சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 6வது ஸ்தானத்தில் இருந்திருந்த சனி பகவான் 7வது ராசியான கும்பராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இந்த கும்பராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சி அடைகிறார் சொன்னால் அவருடைய நேரடி பார்வை உங்கள் மீது விழுகிறது. சனி பகவான் எந்த ஸ்தானத்தை பார்க்கிறார், அப்பா ஸ்தானத்தின் மீதும் சனி பகவான் பார்வை விழும். பொதுவாக நாம் வந்து இந்த மாதிரி சனி பகவான் மாதிரி கிரகங்களுக்கு பார்வைக்கு நம்ம இந்த கோச்சார பலன்களில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை, இருக்கும் ஸ்தானத்தை வைத்து தான் அதிக பலன்கள் எடுக்கிறோம். இருந்தாலும் இந்த பார்வையுடைய பலனும் சில இடங்களிலே நடைபெறுகிறது என்பதனால் அதையும் மனசில் கொஞ்சம் வச்சுட்டு சேர்த்து பலன் சொல்கிறோம். சனிப்பெயர்ச்சியை பொறுத்தவரை வரைக்கும் இந்த சனி பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கிறாருன்னு சொன்னால் சிம்மராசிக்காரர்கள் யாரெல்லாம் திருமணத்திற்கு எத்தனைக்கிறீர்களோ அவர்களெல்லாம் ஒரு விஷயத்தை மனசில் முடிவு பண்ணிக்கிறோம். குறிப்பாக சிம்மராசி ஆண்கள் மனைவீட்டை விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு தான் திருமண பந்தத்தில் இறங்க வேண்டும். நான் சொல்கிறபடி தான் என்னுடைய மனைவி நடக்கணும்னு நினச்சிக்கிட்டு இறங்கக்கூடாது. ராசியை சனி பகவான் பார்க்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி உறவிலே சில சலசலப்பு, ஏற்கனவே கல்யாணம் பண்ணி வாழ்கிறவங்கள்ட்டே அது வரும். அப்போ கொஞ்சம் பொறுமையாக அனுசரித்து போயிடணும். எந்த கருத்து மாறுபாட்டையும் பெருசாகக்கூடாது. கணவனுக்கு தெரியாமல் மனைவி ஒரு காரியத்தை செய்வதோ, மனைவிக்கு தெரியாமல் கணவன் ஒரு காரியத்தை செய்வதோ இந்த காலகட்டத்தில் சிக்கல் ஏற்படுத்தி விட்டுருவோம். நம்ம மனைவிக்கு எப்பங்க தெரிய போகுது, அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, மறைச்சிடலாம்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் அவர் காதுகளுக்கு போய் சேர்ந்து குடும்ப வாழ்க்கையில் இடி விழுவதற்கு நாம் காரணமாக இருந்து விடக்கூடாது. அப்போ திண்டாடி பிரயோஜனம் இல்லை. அதனால குடும்ப வாழ்க்கையில் விட்டு கொடுத்து செல்வது என்பதும் கணவன் மனைவிக்குள்ள எந்த ஒளிவு முறைவு இல்லாமல் இருப்பதும் சிம்மராசிக்காரங்களுக்கு ரொம்ப அவசியம். அதே போல் 9வது ஸ்தானத்தை இந்த சனி பகவானுடைய பார்வை படும் இல்லையா, தந்தையாருடைய உடல் நலத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும், தந்தை வர்க்கத்தாருடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். நிறைய சிம்மராசிக்காரங்களுக்கு இப்போ வெளிநாடு போகணுங்கிற எண்ணம் வரும்.
வெளிநாட்டில் சென்று பணிபுரிவதற்கு அற்புதமான வாய்ப்புகள் இப்பொழுது கூடி வரும். வரக்கூடிய வாய்ப்புகளை அருமையாக நீங்கள் பயன்படுத்திக்குவாங்க, அது ரொம்ப நல்லது. அம்மாவுடைய உடல் நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்தணும். தாயின் சிறந்த ஒரு கோயில் மலைன்னு சொல்லிட்டு தாயை பராமரிக்காமல் விட்டுறக்கூடாது. தாயாருடைய உடல் நலம், தாயாருடைய உடல் நலத்தை அவருடைய மனநலம் இருக்கு. சிம்மராசிக்காரங்க அதிக முக்கியத்துவம் கொடுக்க, அந்த மனநலத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தாலே வாழ்க்கை செம்மைப்படும். குடியிருக்கக்கூடிய வீட்டில் நல்ல பராமரிப்பு பணிகள் பண்ணுவீங்க, வீடுகள் வாங்குவீங்க, அல்லது வாங்கின வீட்டில் பராமரிப்பு பணிகள் பண்ணுவீங்க, வீட்டை அலங்கரிக்க பார்ப்பீங்க, உங்களுடைய வசதிக்கு தகுந்தாற் போல வீட்டை வந்து எடுத்து கட்டக்கூடிய பணிகள் எல்லாம் இப்பொழுது நடைபெறும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் பாடங்களை ஒன்றுக்கு இரண்டு முறை படிக்கணும். ஒன்றுக்கு இரண்டு முறை படித்தால்தான் மனசில் பதியும், அதிக கான்சென்ட்ரேட் பண்ணணும் படிப்புகளில், அது ரொம்ப அவசியம். அதே மாதிரி கணவன் மனைவி உறவில் இப்போ தாம்பத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். தாம்பத்தியத்தில் ஒரு அலட்சியமாக இருக்கக்கூடாது, அது கூட பிரிவினைகளுக்கு வழிவகுத்துடும், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த காலகட்டம் பணவரவு வருமா, அதற்கு எந்த தடையும் இல்லை. குடும்ப வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போனால் வாழ்க்கை நல்லா இருக்குமா, ரொம்ப நல்லா இருக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகள் கூடி வருமா, மிகச்சிறப்பாக வெளிநாட்டு வாய்ப்புகள் கூடி வரும். அப்போ இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஹையர் எஜுகேஷன் படிக்கிற மாணவர்கள், வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு அடடா அற்புதமாக வாய்ப்பு இப்போ கூடி வரும். இதெல்லாமே ரொம்ப நன்மையாக இருக்குது. அப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி என்னதே சொன்னோம், பல நன்மைகளை செய்யும். 100% மார்க்குனா உங்களுக்கு எவ்வளோ பர்சன்ட் சார் சிம்மராசிக்கு கொடுக்கலாம், கண்டிப்பாக 60% மார்க் கொடுக்கலாம், மீதி 40% நம்ம கவனமாக இருக்கணும்னு அர்த்தம். அப்போ இந்த சனிப்பயிற்சி மிக சிறப்பான பயிற்சியாக எங்கள் வாழ்க்கையில் அமைய நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டால், சிம்மராசிக்காரர்கள் நரசிம்மரை வழிபடணும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் நரசிம்மரை வழிபடணும். அந்த நரசிம்மருக்கு 2 தீபம் ஏற்றணும், நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும், எள் எண்ணெய் தீபம், 2 தீபம் நரசிம்மருக்கு ஏற்றி நரசிம்மா நரசிம்மான அவரை நீங்கள் வழிபடுறச்சே உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் பெருகும், இன்னல்கள் குறையும், நன்மைகளை சனி பகவான் அள்ளி தருவார். எனது அருமை கன்னிராசி நேயர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு அடிக்கிறது ஜாக் பாட்டு. போ நிறைய வேதனைப்பட்டாச்சு கன்னிராசிக்காரங்க. கல்யாணத்துக்கு காத்திருக்கிறீங்க, கல்யாணம் கூடி வர மாட்டேங்குது. வெளிநாட்டுக்கு தொடர்பு கிடைக்கிது, ஆனால் அங்கே ஒரு திருப்தி கிடைக்கல. தொழில் ரீதியாக பல சங்கடங்கள், காதலில் தோல்வி, எத்தனை பிரச்சனைகள். இந்த காலத்து இளைஞர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஆயிடுச்சு. இதெல்லாம் தவிர்க்கப்படுமா என்று கேட்டால், அற்புதமான ஒரு சனிப்பெயர்ச்சி கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போ நடக்க போகிறது. 2023 ஜனவரி 17 திருக்கணிதப்படி நடக்கப் போகிற சனிப்பெயர்ச்சி ஜாக்பாட் அடிக்குது கன்னிராசிக்காரங்களுக்கு. சனி பகவான் 6வது ஸ்தானத்துக்கு போகிறார். 6வது ஸ்தானத்துக்கு சனி பகவான் போகிறார், மறைவிடத்துக்கு போகிறார் என்றால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னா, அற்புதமான ஒரு காலம். கன்னிராசிக்காரர்களுக்கு முதல் நல்ல விஷயம், இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். கடந்த காலகட்டங்களில் பல நேரம் வேலை இழந்து தவித்தீர்கள், வேலையின்றி தவித்தீர்கள், உண்மைதானே? இப்போ சனி பகவான் 6வது இடத்துக்கு போகிறாரில்லே, உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் நீங்கள் தேவையில்லைங்கிற அலட்சியம் பண்ணினாங்க. இப்போ சொல்லுவாங்க, நீங்கள் இல்லாமல் எங்கள் கம்பெனி இல்லைங்கம்பாங்க. என்ன ஒரு மாறுதலை இந்த சனி பகவான் கொடுப்பார் பாருங்க, ஆனந்தம் இல்லை இளைஞர்களுக்கு. அது அதே நேரத்தில் எதிரிகள் இருப்பாங்களா, இருப்பாங்க. ஆனால் எதிரிகள் உங்களை அணுகுவதற்கு கூட பயப்படுவார்கள். பின்னால் நின்று புலம்பலாம், முன்னால் வந்து நிற்க முடியாதவங்களால. அதே மாதிரி திருமண தடைகள் யாருக்கெல்லாம் இருந்ததோ திருமண தடைகள் இப்பொழுது விலகும். இந்த சனி பகவான் பல நிறைய செலவுகளை தருவார். நான் இல்லைன்னு சொல்லலை, கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைய செலவுகளை தருவார். அந்த செலவுகள் பல நன்மைகளை செய்யும். சில செலவுகள் வாழ்க்கையில் ஆனால் பரவாயில்லைன்னு உடனுங்க, வாழ்க்கை நல்லா இருக்கும். வேலை தொடர்பான கம்யூனிகேஷன் வெற்றி பெறும். ஆன்லைன் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ், நான் ஒரு பிஸ்னஸில் இருக்கேன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணலாமா, நல்ல பிஸ்னஸ் பண்ணலாம். நீங்கள் கணவன் மனைவி ஒற்றுமை சுகமாக இருக்குமா, நலமாக இருக்கும், நன்மையாக இருக்கும். வண்டி வாகனங்களில் கொஞ்சம் பூத்தாப்பில் போயிட்டு வரணும், அது கொஞ்சம் அவசியம்தான். ஆனால் அது இல்லைன்னு சொல்லலை, வண்டி வாகனங்கள் கொஞ்சம் பார்த்து போயிட்டு வரணும். அதே நேரத்தில் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குது, குடும்பத்தில் பொருளாதார ரீதியாக முன்னேற்றங்கள் வருகிறது, மாணவர்களுக்கு கல்வியிலே ஒரு அபிவிருத்தி ஏற்படுகிறது, கல்வியில் தடை இருக்காது சார், அது போதும். உங்கள் கம்யூனிகேஷன் வெல்கிறது, நினைத்த காரியங்கள் நடைபெறுகிறது, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு எதிர்பார்ப்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பை கொடுக்குது. சொல்லிக்கிட்டே போகலாங்க, அடிக்கிட்டே போகலாங்க, ஆனந்தமான பயிற்சி இங்கே கன்னிராசிக்காரங்களுக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கூடுதல் நன்மைகள் வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், பிரதோஷ காலகட்டங்களில் சிவபெருமான வழிபடணும், நந்தியையும் சேர்த்து வழிபடணும்.
இந்த சனி பிரதோஷம் வருமாருங்க, அப்போ நீங்கள் போய் சிவபெருமானை வழிபட்டு பாருங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு வெற்றிகள் பெருகும் அற்புத காலகட்டம் இது. எனது அருமை துலாம் ராசி என்பர்களே, துலாம் ராசிக்காரர்கள் பட்டபாடு போதும், சட்டி சுட்டதடா கை விட்டதடானா, அது துலா ராசிக்காரங்களுக்கு தான் பொருந்தும். நாலாம் இடத்துல சனி பகவான் இருந்து ஆட்டி படைத்த காலம் அர்த்தாஷ்டம சனி, அஷ்டமத்து சனினா எட்டாம் இடத்து சனி, அர்த்த அஷ்டமம்னா அர்த்தம்னா பாதி, எட்டில் பாதி நாலு, நாலாம் இடத்து சனி ஆட்டி படைச்சிருச்சு இல்லை, கால்களில் பிரச்சனை, உடம்புல பிரச்சனை, மனசில் கஷ்டம், நல்ல படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கூட கல்வியில் திடீர் தடைகள், மனசு விரும்பி போனீங்கள்ல. அற்புதமான ஒரு சனி பெயர்ச்சி, நாலாம் இடத்திலிருந்து சனி பகவான் அஞ்சாம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். துளாராசிக்காரர்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன் சனி பகவான். அந்த சனி பகவான் யோகஸ்தானத்துக்கே போகிறாரு, நல்ல யோகங்களை அள்ளித்தரப்போகிறார், உங்களுக்கு தன்னம்பிக்கை மலரும். பொதுவாகவே துளாராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தன்னம்பிக்கை மலர இப்பொழுதே துவங்கி இருக்கும். இளைஞர்கள் வந்து சில விஷயங்களை சாதிக்க முயன்று இருப்பீர்கள், புதுசாக ஒரு கல்வி, இதை படித்தா வாழ்க்கையில் நல்ல வாய்ப்பு, இந்த கல்வியை கற்க முயற்சி பண்ணுவீங்க, உடம்புக்கு நல்ல ஃபிட்னஸ் கொண்டு வரணும்னு இப்போ நல்ல முயற்சி பண்ணுவீங்க. சமுதாயத்தில் எது எது உங்களுக்கு தடைகளாக இருந்ததோ, எது உங்களை உலகம் கிண்டல் செய்ததோ அதையெல்லாம் அப்புறப்படுத்துவீங்க, தனித்திறமைகளை வளர்த்துக் கொள்வீர்கள், அதுதான் துளாராசிக்கு சிறப்பு. நல்ல கௌரவ பதவிகள் எல்லாம் இப்போ தேடி வரும், ஹையர் எஜுகேஷன் வாய்ப்புகள் கூடி வருது, வாய்ப்புகள் கதவை தட்டி கொண்டு வருகிறது, அது பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு. வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணுங்க, எனக்கு அந்த வேலை வாய்ப்பு கிடைக்குமானா, நல்ல வேலை வாய்ப்பு இப்போ கிடைக்கும். அதில் சனி பகவானுடைய இந்த லாபஸ்தானத்தை வர சனி பகவான் பார்க்க போகிறார், உத்தியோகத்தில் மிகப்பெரிய லாபம், எதிர்பார்த்த வெற்றி, ப்ரமோஷன், ஏகப்பட்ட முன்னேற்றம், கல்யாணம் தடைப்பட்டவர்களுக்கு கல்யாணத்தை கொடுப்பார், நிறைய பேருக்கு காதல் கல்யாணத்தை கொண்டு வந்து கொடுப்பார். இப்போ இளைஞர்களுக்கு ஒரு கொண்டாட்டமான காலகட்டம், கல்வியில் ஒரு நல்ல வளர்ச்சி வந்துடுது, உடலில் இருந்த வியாதிகள் விலகுகிறது, அது மிக முக்கியம் துளாராசிக்காரர்களுக்கு, வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்குது, வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்குது, இப்போ எவ்வளவு நன்மைகள். உங்களை படுத்தியவர்கள், உங்களை சூழ்ந்திருந்து உங்களை தாக்கியவர்கள் எல்லோரும் விலகிச் செல்கிறார்கள், வாழ்க்கையில் நன்மைகளை மட்டுமே நீங்கள் காணப்போகிறேன். அது அற்புதமான சனி பெயர்ச்சி தான். 2023 ஜனவரி 17 உங்கள் வாழ்க்கையில் நிகழ இருக்கிறது. மிகச்சிறந்த யோகத்தை அனுபவிக்கப் போகக்கூடிய யோகசாலிகளாக துளாராசிக்காரர்கள் விளங்குகிறீர்கள். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகுவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஈச்சனாரி விநாயகர். ஈச்சனாரி விநாயகரை வழிபடணும், அவரை வழிபட வழிபட எல்லா நன்மைகளும் உங்களுக்கு பெருகும். எனது அருமை விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த விருச்சிக ராசிங்கிறது ஒரு மறைபொருள் ராசி. இந்த சனி பகவான் இப்பொழுது உங்களுக்கு 3வது ஸ்தானத்திலிருந்து 4வது ஸ்தானத்துக்கு பயிற்சி அடைகிறார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவான் 3க்கும் 4க்கும் அதிபதி, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த சனி பகவான் 4ஆம் இடத்துக்கு போகிறார் அப்படின்னு சொல்கிற போது புதிய வேலை வாய்ப்பை எதிர்பார்க்கக்கூடிய பலருக்கு நல்ல வேலை வாய்ப்பை தருவார். நிறைய பேர் வந்து உள்நாட்டில் வேலை வாய்ப்பை விட்டுட்டு வெளிநாட்டு வேலைக்கு ட்ரை பண்ணுவீங்க. 4ஆம் இடத்துக்கு சனி பகவான் வராருனோடையும் பயந்துன்றப்படாது சார், 4ஆம் இடத்துக்கு வராறாமே சார், நிறைய பிரச்சனைகள் வரும்னு சொல்கிறாங்களே சார், அதெல்லாம் கவலைப்படக்கூடாது. உள்ளூர் வேலையை அசைச்சு பார்ப்பார், எந்த வேலையில் நீங்கள் இருக்கீங்களோ உள்நாட்டில் உள்ளூரில் அதை அசைத்து பார்ப்பார். அப்போ உள்ளூரில் அந்த வேலை போகுதுன்னா வெளியூரில் ஒரு நல்ல வேலை, வெளிநாட்டில் ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய யோகம் உண்டாகும். ஆக யாரெல்லாம் விருச்சிக ராசிக்காரங்க வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ, வெளிநாட்டில் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்களுக்கெல்லாம் அது நல்ல காலம் இல்லைங்களா? எதில் நம்ம கவனமாக இருக்கணும்னா, படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் கவனமாக இருக்கணும். அர்த்தாஷ்டமச்சனி படிப்பில் ஒரு சில சூழ்நிலைகளே, அது கல்லூரி கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள், தொழிற்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள், அப்பா அம்மா கஷ்டப்பட்டு இன்ஜினியரிங் சேர்த்து விட்டுருப்பாங்க பையங்களை, புத்தகம் கையிலே புத்தியோ பாட்டிலேன்னு இருந்துடக்கூடாது, ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறோம். அதுவும் குறிப்பாக அதில் ஒரு செகண்ட் இயர் படிக்கிறவங்க, தேர்ட் இயர் படிக்கிறவங்க இன்ஜினியரிங்கில் கூட கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் அம்மாவுடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்தணும். அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே, அம்மாவை வணங்காத உயர்வில்லையேன்னு கவிஞர் எழுதுகிறார் இல்லையே, மனசில் நினச்சிக்கணும். தாயை தினந்தோறும் காலில் விழுந்து கும்பிடுங்க, உங்களுக்கு வரக்கூடிய பல இன்னல்கள் விலகும். நிறைய பேர் வந்து புதுசாக வீடு கட்ட போகிறீங்க,
அந்த வீட்டில் பழைய வீட்டை கூட சில பேர் வந்து வாங்குவீங்க, விலைக்கு வாங்குவீங்க. இன்னும் நிறைய பேர் வந்து உங்கள் வீடுகளை பராமரிப்பீங்க, டைல்ஸ் மாற்றுவீங்க, வீட்டை இடிச்சு கட்டுவீங்க, உள்ள அமைப்புகளை மாற்றுவீங்க. அப்போ வீடு சம்மந்தமான பல முயற்சிகள் நடக்க போகுது. ஹெல்த் ரீதியாக சில ப்ராப்ளங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு இருக்குது இல்லைங்களா, விருச்சிகராசிக்காரங்களுக்கு. அவங்க ஹெல்த்தில் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கிட வேண்டியது இப்போ கொஞ்சம் அவசியம். எதிரிகள் புதியதாக முளைப்பார்கள்னு தெரிகிறது. அப்போ யாரிடமும் குடும்ப ரகசியத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டாம், யாரையும் பகைச்சிக்கிட வேண்டாங்க. கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. உடல் நலத்தில் ஒரு பிரச்சனை வருதா, மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கோங்க. இதில் ரொம்ப நன்மை என்னென்னா, நல்ல நல்ல வேலை வாய்ப்பை சனி பகவான் தருவார். 10வது ஸ்தானத்தோடு இந்த சனி பகவானுடைய தொடர்பு ஏற்படுது பார்த்தீங்களா. அவர் நல்ல வேலை வாய்ப்பை தருவார், அரசு பதவிகளை வாங்கி தருவார், மிக உயர் பதவிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் படித்த படிப்பிற்கேற்ற நல்ல வெற்றிகள் உண்டு. வழக்கறிஞர்கள், நீதிபதிகள் இவர்களுக்கெல்லாம் நல்ல ஏற்றத்தை கொண்டு வந்து கொடுப்பார். ஒரு உயர்ந்த வெற்றியை நீங்கள் அடையப் போகிற ஒரு காலகட்டமாகவும் அது இருக்கும். இதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய செயல்பாடுகளில் நியாயம் இருக்கணும். இதைத்தான் சனி பகவான் இப்போ எதிர்பார்ப்பார். உங்கள் செயல்பாடுகளில் ஒரு குளறுபடி இல்லாமல் யாரெல்லாம் நியாயமாக நீதியின்படி நடக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம், அந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கெல்லாம் இது அற்புதமான சனி பெயர்ச்சி. வியாபாரிகளுக்கு நல்ல முன்னேற்றம் தரும். புதியதாக தொழில் தொடங்கக்கூடிய யோகத்தை அது கொண்டு வந்து தரும். பெண்களை பொறுத்தவரை உடல் நலத்தில் நீங்கள் அக்கறை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். குடும்பத்தை நீங்கள் மகிழ்ச்சியாக நடத்த முடியும். இல்லங்களிலே நீங்கள் விரும்பக்கூடிய சீர்திருத்தங்களை செய்ய முடியும். அதுக்கெல்லாம் இந்த சனி பெயர்ச்சி உதவ போகிறது. சீனியர் சிட்டிசன்ஸுக்கு இது நல்ல சனி பெயர்ச்சி தான். இந்த காலகட்டத்தில் இதய நோய் உள்ளவர்கள் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறது மிக அவசியம். இப்போது இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் மிகச்சிறந்த வெற்றியை பெறணும். இந்த காலகட்டத்தில் நாங்கள் என்ன செய்வது அப்படின்னா, அன்னை வாராகியை வழிபடணும். விருச்சிக ராசிக்காரர்கள் ஓம் வம் வாராகியே நமகாங்கிற மந்திரத்தை தினமும் 108 முறை சொல்லி பாருங்கள். இந்த சனி பெயர்ச்சி எல்லையில்லா இன்பங்களை உங்கள் வாழ்க்கையிலே அள்ளி வழங்கும். எனதருமை தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசின்னு சொன்னாலே அது குரு பகவானுடைய வீடு, ஒரு அமைதி, பிறருக்கு உதவக்கூடிய ஒரு தன்மை, நல்ல குணங்கள், இதெல்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய நற்குணங்கள். அந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு 2 இடத்திலிருந்து 3 இடத்துக்கு சனி பெயர்ச்சி அடைகிறார். இந்த சனி பகவானுடைய சனைச்சுவரனுடைய பெயர்ச்சி ஒரு அற்புதமான காலகட்டத்தை தனுசு ராசிக்காரர்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கறது. சில தனுசு ராசிக்காரர்கள் நீங்களாகவே விருப்பப்பட்டு வேலையிலிருந்து ஓய்வு எடுத்துக்கிட்டீங்க, அது தவறு இல்லை. ஆனால் நிறைய தனுசு ராசிக்காரர்களுக்கு விரும்பாமலேயே வேலையிலிருந்து அவர்கள் விரட்டப்பட்டார்கள், அது நடந்தது. இப்போ இந்த சனி பெயர்ச்சி உங்களுடைய துன்பங்களை எல்லாம் போக்கும், இன்பங்களை பெருக்கும். 80% மார்க் உங்களுக்கு கிடைக்குது. சனி பகவான் உங்களுடைய 3வது ஸ்தானத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். தன்னுடைய மூலத்திரிகோண வீட்டுக்கு போகிறார். முயற்சி திருவினையாக்கும். இந்த காலகட்டத்தில் உங்கள் வேலை சம்பந்தமாக என்னென்ன முயற்சி உண்டோ எல்லா முயற்சியும் பண்ணுங்க. உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும். கணவன் மனைவி உறவில் தாம்பத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அந்த தாம்பத்தியம் அதில் எந்த சிக்கலும் இல்லாமல் பார்த்துக்கிடுங்க. ஒரு குழந்தை பிறப்பிற்காக மருத்துவரை நாடக்கூடியவர்கள், சரியான எனக்கு மருத்துவர் அமையலைங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்திலெல்லாம் மருத்துவர் அமைவார். வேலைவாய்ப்பு தொடர்பான இன்டர்வியூலெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் ஏற்படும். அதே போல் அப்பாவுடைய உடல் நலத்தில் அதிக கவனம் செலுத்தணும். வெளிநாடுகளில் வாழ வேண்டும், எனக்கு வெளிநாடுகளில் வேலை வாய்ப்பு வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டில் நல்ல வேலை வாய்ப்பு வரும். இப்போ உயர்கல்வி நிலையங்களிலே நல்ல படிப்புகள் படிப்பதற்கு ஏற்ற சூழ்நிலைகள் இப்பொழுது நிலவும். இதெல்லாம் ரொம்ப யோகம் சார். வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு கிடைச்சிடுறது. உயர்கல்வி வேணும்னு கேட்குற வாழ்க்கை உயர்கல்வி கிடைக்கிறது. புதுசாக சொத்து சுகங்கள் வாங்குறவங்களுக்கு சொத்து சுகங்கள் கிடைக்கிறது. இதுநாள் வரை உங்களை ஆட்டி படைத்த அத்தனை பிரச்சனைகளும் விலகுகிறது. வியாபாரிகளுக்கு ஒரு சிறந்த ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அதே போல பெண்களுக்கு மகிழ்ச்சி ததும்பக்கூடிய ஒரு சனி பெயர்ச்சியாக இதில் இருக்கும். உங்கள் வாழ்க்கை தரம் உயரும். கணவர் உங்கள் சொல்படி கேட்பார். எல்லா வகையிலும் நன்மையை தரக்கூடிய நல்லதொரு சனி பெயர்ச்சியாகத்தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. தனம் தரும், கல்வி தரும், தளர்வறியா மனம் தரும்னா அப்படிப்பட்ட சனி பெயர்ச்சி. இந்த பெயர்ச்சியிலே உங்களுக்கு எல்லா நன்மைகளும் பெருகணும். இதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, சோமஸ்கந்தரை வழிபடணும். சோமாஸ்கந்தரை வழிபடுவது தனுசு ராசி அன்பர்களுக்கு மிகச்சிறந்த வெற்றிகளை, இந்த சனி பெயர்ச்சியின் வாயிலாக நல்ல பலன்களை கொடுக்கும்.
எனதருமை மகர ராசி அன்பர்களே, ஒரு மகிழ்ச்சியான காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கிறது. துன்பங்களிலிருந்து விடுதலை கிடைக்கிறது. இந்த சனிப்பெயர்ச்சியை நீங்கள் மகிழ்ச்சியாக வரவேற்கணும். மகர ராசிக்காரங்களுக்கு இதுவரைக்கும் ஜென்மச்செடி, குடும்பத்தில் பிரச்சனை, நெருங்கிய உறவுகளுக்குள் பிரச்சனை, நம்ம வாழ்க்கையில் இவ்வளவு சோதனையா, நாம் சாதித்தோம் என்று நினைத்து விழுந்து விட்டோமா, வாழ்க்கையில் சாதிக்கலையா, நம்முடைய நிலைமை இவ்வளவுதானா, எத்தனை கவலை உங்களுக்கு, வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, அத்துணை கவலைகளும் நீங்கள் போகிற அற்புதமான ஒரு சனி பெயர்ச்சிங்க. 2023 ஜனவரி மாதம் 17 திருக்கணிதப்படி சனிப்பெயர்ச்சி வருது. மகர ராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி விலகுகிறார். அந்த சனி பகவான் உங்களுடைய 2 ஸ்தானத்துக்கு போகிறார். அவர் போகிற போது பல நன்மைகளை செய்து விட்டு போவார். உங்கள் வாழ்க்கையில் ஏற்றத்தை தருவார், நல்ல தன வருமானத்தை தருவார். இந்நாள் வரைக்கும் வருமானங்களில் பிரச்சனை இருந்துச்சுன்னா இப்போ நல்ல தன வருமானத்தை தருவார். இந்த காலகட்டத்திலையும் என்னுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டோம் வச்சுக்கோங்க, மெடிக்கல் அட்வைஸே எடுத்துக்கிடாமல் இருந்தவங்க இனிமேல் மெடிக்கல் அட்வைஸ் எடுக்க ஆரம்பிப்பீங்க, பல பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்பிப்பீங்க. குடும்பத்தாரோடு இனி மனது விட்டு பேசுவீர்கள், குடும்பம் குதூகலமாக இருக்கும், என்ன பிரச்சனை அப்படின்னு உட்கார்ந்து பேசுவீங்க, எல்லா பிரச்சனையும் விலகும். அதே போல் இந்த காலகட்டத்தில் புதுசாக வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும், வீட்டுடைய பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வீர்கள். அதே போல் இந்த காலகட்டம் என்பது உங்களுக்கு வண்டி வாகனங்கள் இன்னும் கொஞ்சம் கவனமாக போயிட்டு வரணும், அது ரொம்ப நல்லது. தொழில் ரீதியாக தொழில் நிறுவனங்கள் நடத்தக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய லாபம் உண்டு. பணியாளர்களால் பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னவங்களுக்கு பிரச்சனை நீங்கிடும். பணியாளர்கள் நல்ல ஒத்துழைப்பு தருவார்கள், அவர்கள் உங்கள் நிறுவனத்தின் மீது அக்கறை செலுத்துவார்கள், நீங்க அவர்கள் வாழ்க்கையின் மீது அக்கறை செலுத்துவீர்கள். அந்த பரஸ்பரம் நம்பிக்கை பெறும். பெண்களுக்கு குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்போ நிவர்த்தி ஆகுது. உடல் நலத்தை பாதிச்சுக்கிட்டு இருந்துச்சு, அதனாலேயே குடும்பத்தை சரியாக கவனிக்க முடியல, இப்போ அந்த சிக்கல்கள் நீங்குது. நெருங்கிய உறவினர்களுக்கு உடல் நலம் பாதிச்சு மனக்கவலை உங்களுக்கு இருக்குது, அந்த மனக்கவலைகள் இப்பொழுது விலகும், அதெல்லாம் ஒரு நிம்மதி உங்களுக்கு ஏற்படும். வியாபாரிகளுக்கு வளர்ச்சி வரும், அந்த வளர்ச்சியை மிகச் சிறப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கிடணும். அதிக கொஞ்சம் வருமானம் வருகிற போது அதை சேமிக்கவும் நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இது ஒரு நல்லது, ஒரு சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரப்போகிற ஒரு அற்புதமான சனிப்பெயர்ச்சி. கல்லூரி கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களும் பள்ளி கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களும் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனை வளர்த்துக்கிறதும் கல்வியில் உங்களுக்கு வெற்றியை தரும். எதிர்பார்த்த தொழிற்கல்வி அமையும். அப்போ நன்மைகள் அதிகம் தரப்போகிற ஒரு சனிப்பெயர்ச்சியாக தான் மகர ராசி அன்பர்களுக்கு இது அமைகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ராகவேந்திரரை வழிபடணும். இந்த மகர ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்திலே ராகவேந்திரரை வழிபடுவது மிகச்சிறந்த வெற்றியை உங்களுக்கு கொண்டு வந்து தரும். எனதருமை கும்பராசி அன்பர்களே, கும்பராசி என்று சொல்லக்கூடியதே காலபுருஷ தத்துவத்திலே லாபராசியை தான் கும்பராசின்னு சொல்றோம். காற்று ராசி, இந்த கும்பராசிக்காரர்கள் இந்த வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை இப்பொழுது சந்திச்சுட்டு இருக்காங்க. 12 இடத்தில் சனி பகவான், குடும்பத்தில் சில மாற்றம், மனதில் ஏதோ நிம்மதி குறைவு, சில ஹார்மோன் ப்ராப்ளம், என்னெல்லாமோ பிரச்சனைகள். இப்போ கும்பராசிக்கு சனி பகவானே ராசியில் வந்து உட்கார்றார். உட்காரக்கூடிய சனி பகவான் உங்களுடைய 7 ஸ்தானத்தை பார்க்குறார். இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவு எடுக்கணும், நண்பர்களை நான் அனுசரித்து போவேன், என்னுடைய லைஃப் பார்ட்னர், என்னுடைய மனைவி, என்னுடைய கணவன், இவர்களை நான் அனுசரித்து செல்வேன் அப்படின்னு முடிவு எடுக்கணும். நல்ல நட்புகளில் முற்றக்கூடாது, குடும்ப வாழ்க்கையிலே கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும். இதெல்லாம் இப்போ ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் சனி பகவான் ராசியில் இருக்கிற போது மிக சுத்தமாக நம்ம இருக்கணும். அதிகாலையில் எழுந்திருக்கிறது, நம்முடைய கடமைகளை நாம் செய்வது, நல்ல வாக்கிங் போகிறது, நல்ல எக்ஸசைஸ் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் செய்தாலே நோய் நொடிகள் வராது. இந்த சனி பகவான் என்ன எதிர்பார்க்கிறார், நம்ம ரொம்ப சுத்தமாக இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார். சுத்தமாக இருந்துட்டு போகணும், சுறுசுறுப்பாக நாம் இருந்தால் அவர்களை, சுறுசுறுப்பாக இருப்பவர்களை ஒரு தொந்தரவு செய்கிறது இல்லை. ஆக நாம் இந்த காலகட்டத்தில் சுறுசுறுப்பாக இருந்தாலே போதும். இந்த சனிப்பெயர்ச்சி என்ன நன்மைகளை தரும்னா நல்ல வேலை வாய்ப்பை தரும். ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கிற வேலையிலேருந்து சில பேர் வந்து விலகுவீங்க, சில பேர் புதிய வேலையை நோக்கி செல்வீர்கள், அப்படி வேலை வாய்ப்பு கிடைக்கும். சகோதரர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு சில பாதிப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கலாம், சகோதரர்களோடு சில கருத்து மாறுபாடுகள் வரலாம்,
சிறு தூர பயணங்களில் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் பொருளாதார ரீதியாக சிரமங்கள் வருமானம் வராது. பொருளாதார ரீதியாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பத்தை உடனும் எந்த சூழ்நிலையிலும் நான் அமைதியாக செல்வேங்கிற சங்கல்பத்தை எடுத்துக்கணும். அப்போது கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கும்பராசிக்காரர்கள் வந்து இந்த காலகட்டத்தில் தெய்வ வழிபாட்டிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம். வீட்டு தூய்மை, உடல் தூய்மை, உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, இதெல்லாம் வச்சுக்கணும். யாருக்கு பெரிய யோகம்னா வெளிநாட்டில் போய் நான் வேலை பார்க்க போகிறேன் சார், அதற்கு எனக்கு வாய்ப்புகள் வருமானம் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இப்போ உண்டு. ஒரு சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டுக்கு வேலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டில் போய் ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு நல்ல வெற்றியை தரும். குடும்ப வாழ்க்கையில் மட்டும் கும்பராசிக்காராக விட்டுக் கொடுத்து செல்வது என்பது தான் மிக நல்லது. இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக வேண்டுமானால் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கருப்பண்ணசாமி. கருப்பண்ணசாமியை வழிபடணும். 18 படி கருப்பு, கருப்பண்ணசாமி போன்ற தெய்வங்களை நீங்கள் வழிபட உங்கள் வாழ்க்கையிலே எல்லா வகையான நன்மைகளையும் இந்த சனிப்பெயர்ச்சி அள்ளித்தரும். எனதருமை மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு சனி பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்திலிருந்து 12 ஸ்தானமான விரயஸ்தானத்திற்கு பயிற்சி அடைகிறார். இந்த சனி பகவானுடைய காலகட்டத்தில் நாம் என்ன செய்யணுங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். எதை செய்யக்கூடாதுங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். எதை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேர்மையான வார்த்தைகளை நம்ம பேசணும். நாம் அடக்கம் நமக்கு தேவை. இந்த காலகட்டத்தில் பிறரை வந்து நிந்தனை செய்து நாம் பேசக்கூடாது. நமக்கு நாவடக்கம் தேவை. அதே மாதிரி அதிகமாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வரும், கடன் தேடி வரும், கடன் வாங்குவதை தவிர்க்கணும். உடல் நலத்தின் மீது நமக்கு ஒரு அலட்சியம் இருக்கும். உடல் நலத்தின் மீது நம்ம அதிக அக்கறை எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கொண்டால் இந்த சனி பெயர்ச்சி அற்புதமான பெயர்ச்சியாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் நிறைய மீனராசிக்காரர்களுக்கு இப்போ இடப்பெயர்ச்சி உண்டு, வெளிநாட்டு வாழ்க்கை உண்டு. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். வெளிநாட்டில் போய் ஒரு நல்ல குடியுரிமை வேண்டும் நினைக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு நல்ல குடியுரிமை கிடைக்கும். ப்ரொஃபஷனல் கோர்சஸ் படித்தவங்களுக்கு வெளிநாட்டில் நல்ல வேலை வாய்ப்பு, செட்டில் ஆகக்கூடிய தன்மைகள் எல்லாம் இப்பொழுது உண்டு. நான் குடியுரிமைக்கு அப்ளை பண்ணியே பல வருஷம் ஆச்சு, எனக்கு கிடைக்கலைங்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ கிடைக்கும். அதெல்லாம் ஒரு நல்ல விஷயமாக இருக்குது. ஆனால் எங்கு சென்றாலும் அந்த நாட்டுடைய சட்டத்திட்டங்களை மதித்து நடக்கணும். நாவடக்கம் வேண்டும், யாகாவாராயினும் நாகாக்க. அதை புரிஞ்சுக்கோங்க. பற்களில் ஈர்களில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். அதனால அந்த கொஞ்சம் உடம்பில் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். குடும்ப வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போகணும். உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். நோய் நொடிகள் தவிர்த்துக்கிறது, உடம்பை பார்த்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. கடன் வாங்குவதை தவிர்க்கிறது நல்லது. அப்பாவுடைய உடல் நலத்திலும் இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். அதே நேரத்தில் ஹையர் எஜுகேஷன் வாய்ப்புகள் நல்லா கூடி வரும். சில தடைகள் இருந்தாலும் கூட ஹையர் எஜுகேஷன் அமையும். உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு இருக்கும். அந்த சில தடைகள் வந்தாலும் தடைகளை தவிர்த்துக்கிட்டு நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய வழிமுறைகள் உங்களுக்கு இப்பொழுது அமையும். புதிதாக வீடுமனை கட்டக்கூடிய யோகம் இப்பொழுது கூடி வரும். சகோதரர்களால் பல நன்மைகள் பெருகும். கம்யூனிகேஷன் செக்டாரில் பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்த மீனராசியுடைய சனிப்பெயர்ச்சி பார்க்குற போது பல மாறுதல்களை மீனராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் சந்திக்கப் போகிறார்கள். அந்த மாறுதல்களுக்கு பிறகு இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் சில முக்கிய முடிவுகளை எடுப்பார்கள். சில போராட்டங்களுக்கு பிறகு சில முக்கிய முடிவுகளை எடுப்பார்கள் என்றெல்லாம் இந்த சனிப்பெயர்ச்சி காட்டுகிறது. இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு அமோக வாழ்க்கையை அள்ளித்தரவும் வருகிறது. புரிந்து நடந்து கொண்டால் மிகச்சிறந்த வெற்றிகள் இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் உண்டு. பெண்களுக்கு ஏற்றம் தரும் சனிப்பெயர்ச்சி, அது மிக முக்கியம். ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி. அந்த குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு. பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இப்பொழுது கிடைக்கும். ஆக அற்புதமான சனிப்பெயர்ச்சி. இந்த சனிப்பெயர்ச்சியிலே உங்களுக்கு எல்லா நன்மைகளும் பெருக சுவாமி ஐயப்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் வழிபட்டு வாருங்கள். மிகச்சிறந்த மேன்மையான வாழ்க்கையை இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு அள்ளித்தரும் என்பது திண்ணம். வாழ்க வளமுடன். உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள்.